ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பூரணி. நான் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் கோச். அதாச்சு எல்லாருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றியை நோக்கி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அந்த சந்தோஷம் வெற்றி வந்து எப்படி வந்து சுலபமாக ஈஸியாக இயல்பாக அலையிறது அப்படின்றதுக்கான பயிற்சி தான் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளோட தலைப்பு வந்து பெண்களுக்கான அங்கீகாரம். ரொம்ப நல்ல தலைப்பு. ஒரு பெண்ணாக இருந்துட்டு நான் வந்து இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நிறைய இன்னல்கள் சந்திச்சிருக்கேன் நான். ஸோ ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து படிப்பு சம்மந்தமாக எப்படி வந்து நமக்கு என்னென்னலாம் நமக்கு ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் வரும். ஏன்னா பெண்ணுன்னு வரும்போது வந்துட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரியே வந்துட்டு பெருசாக வளர வளர ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த இன்னல்கள் வந்து சுமையாக தான் அவங்க நினச்சி கொண்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு எப்படி வந்து அதை சுகமாக மாற்றுறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அங்கீகாரம் நம்ம சொல்லும் போது, பெண்களுக்கான அங்கீகாரம் சொல்லும் போது, ஃபஸ்ட்டு அங்கீகாரம்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு எப்போ வந்து அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து நம்புவோம். அது வந்து அந்த அங்கீகாரம் வந்து மற்றவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றா, இல்லை நம்ம வந்து நம்மளே அதை எடுத்துக்கொள்வதா, இல்லை இப்போ எப்போ வந்து எனக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சின்னு நான் சொல்லுவேன். லைக் நான் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வேலையில் வந்து நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே வருது. ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத போது, மரியாதை இல்லாத போது, அப்போ வந்து என்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னா எனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே ஆப்போசிட்டாக கூட நடந்திருக்கு. வீட்டில் வந்து நிறைய ரெஸ்பெக்டோடு இருக்கும், வேலைக்கு போகும்போது எனக்கு அங்கே வந்து அவங்களால வந்து கோப்பப் பண்ண முடியல அப்படின்ற போது, அங்கே வந்து அவங்களுக்கு அந்த வேணுன்ற மதிப்பு கிடைக்காத போது அங்கே எனக்கு அங்கீகாரம் இல்லை. இதே வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று ஒரு முயற்சி எடுத்து பண்ணும்போது அங்கே வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் பெண்ணின்ற முறையில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய வந்து எல்லோரும் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் மொதல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கீகாரம் அப்படின்றது வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஒப்புக்கொள்ளுதல், இன்னொன்று வந்து பாராட்டுதல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணும்போது எத்தனை பேர் வந்து அந்த பெண் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து புதுமையான முயற்சி எடுத்து அதை பண்ணி அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறதையே ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுதல். அதாச்சு ஒத்துக்கொண்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அதுக்கான பாராட்டோ, அதுக்கான என்ன ரிசல்ட்டோ அது. ஸோ இது ரெண்டு விஷயம்தான் வந்து அங்கீகாரத்துக்குள்ளார இருக்குது. நான் இதை வந்துட்டு ஒரு பெண் வந்து எதெதற்கெல்லாம் பெற முடியும், அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது பெறாத பெற இது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான சமுதாய இன்னல்கள் என்னென்ன இருக்குது. மூணாவது விஷயம், இந்த இன்னல்கள்லாம் தாண்டி ஒரு பெண் எப்படி வந்து அங்கீகாரத்துடன் அவங்களோட வாழ்க்கையை வாழ்வது, இதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு நான் கேட்ட கேள்வி வந்து, யார் இந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றது. ஸோ அவங்களோட கணவரா, இல்லை அவங்களோட மாமியார் மாமனாரா, இல்லை அவங்களோட பெற்றோர்களா, இல்லாட்டி அவங்க கூட பிறந்தவங்களா, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா, ரிலேட்டிவ்ஸா, சொசைட்டியா, இதில் யார் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு? ஃபஸ்ட்டு ஒரே விஷயந்தாங்க, அந்த பெண் வந்து அவங்களுக்கு அவங்க முதல்ல அங்கீகாரம் கொடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு போனால் கூட, சே எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட நான் போய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையோ இல்லை இல்லாட்டி ஒரு ட்ரைனிங்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு, நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் அந்த பொண்ணு சொல்கிறது வந்து, நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன், நான் என்னோடய ஹஸ்பண்டை கேட்டுட்டு சொல்கிறேன், நான் என்னோடய மாமியாரை கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் அந்த பெண்ணே வந்துட்டு அவங்க ஒத்துக்கொள்ற அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு நான் இதை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது
அங்க போகும்போதே வந்து ஒரு இன்டென்ஷன் என்ன இருக்கும், கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு எனர்ஜியோட தான் போறது. அப்ப என்ன ஆகுது, அவங்க கண்டிப்பா வேண்டாம்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் நடக்க போகுது. அப்ப வந்து இந்த இந்த எண்ணத்தோட ஒரு பெண் வந்து போய் ஒரு விஷயத்த வந்து நான் இது இது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது, நீ இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இல்லாமலே நீ நல்லா தானே இருக்கேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை நிராகரிச்சிருவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அந்த பெண் வந்து அவங்கள அவங்களே அங்கீகரிச்சிக்காம இருக்கிறது தான் முதல் ரீசன்ங்க அங்கீகாரம் கிடைக்காததுக்கு. அதே நான் இந்த சிச்சுவேஷனில் நான் சொல்கிறேன், என்னோட ஓன் சிச்சுவேஷன்லேயே நான் வந்துட்டு ஒரு ட்ரெய்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்களா அப்படின்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்துட்டு எப்படி நீ ட்ரைனிங் ஃபீல்டில், இது வரைக்கும் யாரும் எங்களோட ஃபேமிலியில் ட்ரைனிங் ஃபீல்டெலாம் இருந்ததில்லை, எப்படி நீ ஒரு ட்ரெய்னராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கும் வந்துட்டு நான் வந்து ட்ரெய்னர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குதே தவிர அதை எப்படி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தெரியல, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அதனால் அங்கே உடனே ஒரு பாஸ் வந்துடும். அப்புறம் என்ன ஆகணும், நான் எதுக்காக ட்ரெய்னர் ஆகணும், என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்ற ஆன்சரை நான் மொதல் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நான் போய் சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மேலே நம்பிக்கை வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இந்த ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணுறேன், நான் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணனா எனக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், இல்லை எனக்குள்ளே வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், நான் அட்டன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அதுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஒரு ஃப்ளாக் ஆஃப் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, நான் வேணால் ஒரே ஒரு ட்ரைனிங் எடுத்து பார்க்குறேன், எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் போய் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக மூவ் பண்ணி வரும்போது தான் ஒரு லெவலில் வந்து இந்த உலகத்துக்கே வந்து நான் ஜூமில் ட்ரெயின் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது ஃபேமிலி வந்து ஹாப்பியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அங்கீகாரத்தை வந்துட்டு நம்ம வந்து எடுத்தோடனே கிடைக்கணும், நான் எடுத்தோடனே நான் போயிட்டு நான் இந்த உலகத்துக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா யாருமே நம்ப போகிறது கிடையாது, யாரும் வந்து அங்கீகரிக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகணும், நீங்கள் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து போகும்போது எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை ஏறும், உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை ஏறும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி வென் யூ டேக் ஆக்ஷன், அதாச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பிளானிங்கோடு இல்லாமல் அதற்கான முயற்சி எடுத்து அதற்கான செயல்லையும் நீங்கள் இறங்கும் போது மட்டும்தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இது அப்போ யார் வந்து மொதல் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு, ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார் மொதல் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் இருக்க இன்னல்கள். ஸோ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு இருக்க கடமைகள், கடமைகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏராளமாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கடமைகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும், அப்புறம் அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், மாமியார் மாமனார், அதுக்கப்புறம் கணவர், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, சில சமயத்தில் வந்து அம்மா அப்பா ஃபேமிலி சைட்லேயும் அவங்க பார்த்துக்கணும், அப்புறம் அந்த ஆஃபீஸ்லேயும் வந்து ஃபுல்லாக அவங்க 100% கொடுக்கணும், அங்கே இருக்க பீப்புளுக்கும் அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குது, ப்ளஸ் க்ராசரிஸ் வாங்குறதுலேருந்து அவங்க வீடை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அந்த வந்து ஒரு எரிச்சலாக வெளியே வந்துடுது, ஒரு கோபம் இல்லை விரக்தியாக வெளியே வந்துடும். ஸோ அந்த கோபம் விரக்தியை வந்து மற்றவங்கக்கிட்ட காமிக்கும் போது என்ன ஆகுது, அவங்களும் நம்மக்கிட்ட அதே தான் பிரதிபலிப்ப போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க சந்திக்கிற மெயின் ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கடமைகள் என்னைக்கு வந்து நம்ம சுமையாக இல்லாமல் அது சுகமாக மாறும், அப்போ தான் வந்து இந்த இது வந்து மாறப்போகுது. அது எப்போ வந்து சுகமாக மாறும்,
எப்போ வந்து நம்மளால வந்து நான் ஒண்டிதான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட இது வந்து எனக்கு நாளைக்கு இந்த வேலை இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லி வீட்டில் இருக்கவங்களையோ இல்ல அவங்க கணவர்கள் கணவரையோ இல்ல அவங்க குழந்தைகளையோ அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த சுமை வந்து தெரியாது அது வந்து டைரக்டா வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்கும் போது அது சுகமா மாறும் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வேற யாரையாவது வந்து இப்போ சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ இல்லை வேற யாராவது வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பார்த்து நீங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனம் பேர்டன் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய வேலையை நான் எனக்கு வந்து அது முக்கியம் இல்லைன்னு தோன்ற வேலையை நான் வந்து என் தலையில் தூக்கி வச்சு போட்டு பண்ணுறேன் அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பிடிச்ச வேலையை எவ்வளோ இருந்தாலும் செய்யும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரிய போகிறதில்லை ஸ்ட்ரெஸ்ஸே தெரிய போகிறதில்லை ஆனால் பிடிக்காத ஒரு வேலை செஞ்சால் கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது எந்த வேலையை நான் பிடிக்காமல் செய்கிறேன் எந்த வேலையை வந்துட்டு நான் தலையில் என்னோடய தலையில் வந்து நான் தூக்கி போட்டுக்கிற மாதிரி நினச்சி செய்கிறேன் ஸோ அந்த வேலையை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யார் அந்த வேலையை நல்லா செய்வாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து ஹெல்ப்பு கேட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அது வந்து ஒன் வே ஆஃப் டீலிங் இட் ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட் சமுதாய இன்னல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கரியர் கேப் அதாச்சு தொழில் இடைவெளி ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கரியர் கேப் வரும் நல்ல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கப்புறம் அவங்க ஒரு கரியர் கேப் வரும் அந்த இடத்துல வந்து அந்த கல்யாணம் ஆன வீட்டில் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மனசில் இருக்க எண்ணங்களையும் சொல்லிட்டு திருப்பி வெளியே வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் இருக்கும் ஸோ அந்த கரியர் கேப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படி இல்லட்டினா குழந்தை ஃபஸ்ட்டு முதல் குழந்தையோ ஒரு ஒரு டெலிவரிக்கு அப்புறமே ஒரு கேப் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைகளுக்காக ஒரு மினிமம் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷமாச்சும் அவங்க வந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக கண்டிப்பாக டைம் கொடுத்தாகும் கரியர் கேப்புன்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் இடைவெளி ஸோ எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தொழில் இடைவெளி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகும் போதோ இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களால எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி உடனே வந்து வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய இடத்துல வந்து பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கரியர் கேப் வரும் அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பர்மிஷன் கேட்டு திருப்பி அவங்களோட கரியர் ரெசியூம் பண்ணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேப் இருக்கு சில சமயத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் குழந்தைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரியர் கேப் இருக்கும் ஸோ முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை எல்லாத்துக்கும் எந்த குழந்தை எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு 1 இயர் to 1.5 இயர்ஸ் கேப் இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்க குழந்தைய கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக வந்து வளர்த்து அப்புறம் யாராவது சப்போர்ட் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து ஒர்க்குக்கு வர முடியும் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து கரியர் கேப் அப்படின்னு இருக்கும் போதும் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரமே இல்லாத மாதிரி தான் தோணும் ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னோடய லைஃப்லேயும் இருந்திருக்கு ஏன் எந்த பெண்ணோட லைஃப்லேயும் அது வந்து கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கரியர் கேப் வரும்போது நான் என்ன பண்ணேன்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னோட அந்த மாதிரி ஒரு கேப் வரும்போது தான் நான் வந்து என்னோடய பிஹெச்டி முடித்தேன் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்தேன் அதாச்சு படிப்பு இல்லாட்டி இதை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா இல்லை இப்போது இந்த கரியர் கேப் முடிஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைம் பீரியட் வந்துட்டு உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ஒரு விஷயமாக இருந்தால் கூட இப்போ சில பேருக்கு வந்து கரியரையே நம்ம மாற்றணும் அப்படின்னு தோணும் ஏன்னா முன்னாடி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அது கண்டிப்பாக இதுக்கு மேலே எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தோணும் போது அந்த கரியரையே மாற்றணும்
நான் வந்து வேற ஏதாவது கரியருக்கு கொஞ்சம் சேஃபாக, இப்போ ஐடி ஜாப்ல இருக்கவங்களாம் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு டீச்சிங் ஜாபுக்கு மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் கரியர் சேஞ்ச் வரணும்னா அந்த கரியர் மாற்றுறதுக்காக நான் எப்படி என்ன தயார்படுத்திக்கலாம் அப்படின்றத யோசித்து அந்த கரியர் கேப் டைமில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ மெயின் திங் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், அதாச்சும் மேற்படிப்பு ப்ளஸ் சான்றிதழ் இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனோட முடிச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களோட கரியர் கேப் ஆர் தொழில் இடைவெளியை வந்துட்டு உங்களுக்கு எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இது. அடுத்தது வந்து மூணாவது இன்னல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு லட்சியமோ ஒரு தெளிவோ வந்துட்டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. அடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு லட்சியமே இல்லை. சரி, நானே வந்துட்டு ஓகே இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு நல்லா இருக்கும் நம்ம செட்டில் ஆகிடலாம், அதுக்கு மேலே என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு நானே வந்து என்னையே வந்துட்டு நான் கம்மி பண்ணிவிட்டு நானே ஓகேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு எப்படி போகிறது அப்படின்றதுக்கு ஒன்றுமே ஒரு வாய்ப்பு இருக்காமல் தான் போகும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களால் எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், எத்தனை பேருக்கு வந்து சர்வ் பண்ண முடியும், நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு என்ஜிஓ இல்லாட்டி ஏதாவது ஒரு கிளப்பில் சேர்ந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு வரும். சில பேருக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் ஒரு வேலைக்கு போகலான்னு வரும். சில பேருக்கு ஆன்சர் வந்து நானே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வரும். ஆனால் ஏதாவது ஒரு விதம், ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில், அதுவும் நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வந்து கொடுக்காமல் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டாலும் அது ஒரு வேணும் இல்லை அவசியம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகுது, அவங்களால வந்து அதை கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அதை எப்படி வந்து அவங்க வந்து சமாளிக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். அப்போ என்ன ஆகுதும், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களோட லட்சியம் என்ன, உங்களோட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்க போடுறீங்க அப்படின்ற ஒரு தெளிவு இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னா எப்படி மற்றவங்க வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணுன்றதை நான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய இன்னலாக இருக்குது. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சுய காதல் இல்லை சுய பாதுகாப்பு, சுய மரியாதை, சுய நம்பிக்கை, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு வந்து இப்போ இருக்க நேரத்தில் கம்மியாக இருக்குது. ஸோ சுய காதல்னால் செல்ஃப் லவ், அதாச்சும் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்க வேண்டிய ஒரு பாசமோ நேசமோ, அவங்கள பற்றி அவங்க நினைக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மெயினாக எந்தெந்த ஆஸ்பெக்டில் இதை அவங்க ஒரு பெண் வந்து அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் வந்து ஹெல்த் சம்மந்தமான விஷயம். இப்போ அனுராதா மேம் வந்து நிறைய கிளியராக ஹெல்த் சம்மந்தமாக பேசியிருக்காங்க. ஸோ ஹெல்த் சம்மந்தமாக ஒரு பெண் வந்துட்டு எப்படி அவங்கள பார்த்துக்கிறது, அதாச்சும் அவங்களோட உடல் ரீதியான ஹெல்த்து, அவங்களோட மைண்ட் ரீதியான ஹெல்த்து, அவங்களோட எமோஷன்ஸ் ரீதியான ஹெல்த். ஹெல்த்துலே வந்து மூணு விதம் இருக்குது. ஸோ உடல் ரீதியான ஹெல்த்துக்கு வந்துட்டு எத்தனை பெண்கள் வந்து டெய்லி வந்து உடற்பயிற்சியோ இல்லை ஏதாவது ஒரு நடைப்பயிற்சியோ ஏதாவது ஒரு பயிற்சி வந்து அவங்க உடலுக்காக செய்யணும். ஸோ அந்த டைம் எடுத்து நம்ம அந்த உடலுக்காக ஒரு 15-20 minutes ஆச்சு எவ்ரிடே வந்து நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடல் ரீதியாக வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நல்ல சாப்பாடும் நல்ல உடற்பயிற்சியும் தான் மெயின் திங். அடுத்தது வந்துட்டு மைண்ட் ரீதியானதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நம்மளோட புத்தி வந்து கூர்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை புது விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டுருக்கோம், அதுதான் மெயின் திங். ஸோ அந்த மாதிரி எத்தனை புது விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றத தான் வச்சு நம்மளோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து
கூர்மையாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு எமோஷன்ஸ், அதாச்சு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை நம்மளை வந்துட்டு ஒரு கம்மியாக பேசுகிறாங்கன்னா உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படி யோசித்து நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குமான்னு யோசித்து கரெக்ஷன் பண்ணுறோமா இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னல். ஸோ யாராலையும் வந்துட்டு ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலும் எமோஷன் வந்து அவங்க கூடயே தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு பெண்ணுக்குன்னு சொல்லும் போது அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மெனோபோஸ் டைமு இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் போது கூட மூடு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா இந்த எமோஷனுக்காக ஒரு நாளில் வந்து குறுகிய நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மெடிடேஷனோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஷ்னல் ரீதியாக இருக்கிற ஒரு இஷ்யூவும் வந்துட்டு கம்மியாயிட்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் வந்து எப்படி ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துக்கணும், அவங்களோட உடல் மனம் மற்றும் அந்த புத்தி இதை வந்து மூணுத்தையும் எப்படி வந்து ஒரு நாளில் வந்து டைம் கொடுத்து எப்படி அதை அலாட் பண்ணி கொண்டு போகிறது அதுன்றது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுய மரியாதை. ஸோ நான் வந்து எனக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணனா என் முடிவை வந்து ஃபஸ்ட்டு நான் மதிக்கணும். ஸோ அதை மதித்து நான் எப்போ வந்து அதற்கான செயல் திட்டத்துக்கு நான் இறங்குறனோ அப்போ தான் வந்துட்டு மற்றவர்களையும் அதை புரிஞ்சிக்கிட்டு நான் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அதுக்கு வந்து அதை அந்த செயலை வந்து முழுமையாக வந்து முடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 36 வயது நிலை படத்தில் ஜோதிகா வந்து தெளிவாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சுய மரியாதை அப்படின்றத வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நானே கொடுத்துக்கும் போது தான் மற்ற இடத்துலேருந்து எனக்கு வந்து அது கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா சுய நம்பிக்கை. ஸோ எப்போ வந்து என்னோடய சுய நம்பிக்கை எடுக்கும் நான் முன்னாடியே சொல்லும் போது நான் எண்ணி எப்போ வந்து செயலில் இறங்குறனோ அப்போ தான் வந்து என்னோடய சுய நம்பிக்கை வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சுருக்கமாக ஒரே லைனில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அங்கீகாரம் அப்படின்றது வந்து நம்ம கேட்டு வாங்கறதில்லை, தானாக வருவது. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கும் போது தான் அது எனக்கு வரப்போகுது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ராணிகள் இருந்தாங்க. ஜான்சி ராணியிலேருந்து நிறைய நமக்கு வந்து நம்மளோட பாஸ்டில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி வந்து அவங்க அவங்களோட அங்கீகாரத்தை வந்து நிலச்சி நிறுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து புராணத்தை வந்து கொஞ்சம் பின்னாடி பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பண்ணது இந்த ஒரு விஷயந்தான். ஒன்று அவங்களுக்கு மேலே இருக்க நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸ், அதாச்சு அவங்களுக்கு வேண்டிய இப்போ எந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்களோ அந்த ஃபீல்டுக்கான ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரெகுலராக டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மூணாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக என்றைக்குமே வந்துட்டு யாருக்காகவும் அவங்களோட கொள்கையை விட்டு கொடுத்ததில்லை. நாலாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே மற்றவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அதுக்கான செயலில் இறங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நாலு விஷயந்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு இன்னல்களை வந்து தாண்டி எப்படி ஒரு பெண் வந்து முன்னாடி வரலாம் அப்படின்றது நாலு விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்னொரு மெயின் விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தாண்டியும் வந்து எனக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாச்சு பெண்களை வந்துட்டு அடிமைப்படுத்துறது, பெண்களை வந்துட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் விஷயமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நான் எப்படி வந்து அங்கீகாரம்னு சொல்லுவேன், என்னோடய மெயின் பாயிண்ட் இது தான்.
ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை கீழ்த்தனமாக இல்லை கீழ்ப்படுத்தி நடத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் வந்து அனுபவதி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை பண்ண முடியும். நீங்கள் அதை அனுபவதி கொடுக்காத வகையில் அவங்களால உங்களை கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. இது வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்வேன். இல்லை அவங்க வந்து ஒரு ஆண்னா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள மீறி நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா, அது வந்து உண்மையாலுமே முழுக்க முழுக்க வந்து நான் வந்து ஒரு பெண் வந்துட்டு அவங்க மேலே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மி அப்படின்றது தான் சொல்வேனே தவிர நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ எப்போ வந்து என்னோட மேலே இருக்க என்னோட நம்பிக்கை வந்து எனக்கு கம்மியாக இருக்கோ அப்போ தான் வந்து என்னால் வந்து போராட்டம் பண்ண முடியாமல் இருக்க ஒரு சிச்சுவேஷன் வரும். என் மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது நான் கண்டிப்பாக தைரியமாக இறங்கி போராட முடியும். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். அண்ட் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்னோடய உரையை வந்து ஒரு சுருக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ பெண்களுக்கான அங்கீகாரம் முதல் விஷயம் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பெண்ணு தான் அவங்களுக்கான அங்கீகாரத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவங்க அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு மற்றவங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு சப்போர்ட், அவங்க அதை ஒரு செயலில் இறங்கி அதில் ஊர்ஜிகமாக இருந்து அதில் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் காட்டும் போது தான் மற்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கடமை அப்படின்றது ரொம்ப பெரிய சுமையாக இல்லாமல் எப்படி வந்து அதை சுகமாகவோ இல்லை ஹாப்பியாகவோ கொண்டு போகிறது அப்படின்றதுக்கான சொல்யூஷன், அதாச்சு தீர்வுகளை யோசிக்கணும். ஸோ ஒரு பெண் வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ கடமை இருக்குது, இவ்வளோ பண்ணணும், அவ்வளோ பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்க மன அழுத்தத்துக்கு போகாமல் இந்த கடமையெல்லாம் நான் எப்படி வந்துட்டு சுகமாக மாற்றுறது, என்னோட எனக்குள்ளே நான் பேசிக்கும் முறையை எப்படி வந்து சுகமாக மாற்றுறது, அந்த மாதிரி ஒரு தீர்வுக்கான எண்ணத்தோட வந்து அவங்க போகும்போது இன்னும் வந்து அவங்களால நல்லா சாதிக்க முடியும். மூணாவது விஷயம் வந்து தொழில் இடைவேளை. தொழில் இடைவேளை எப்போ இருந்தாலும் அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸ் அதில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த கரியர் கேப் டைமில் நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்கள், இல்லை நிறைய ஏதாவது ஒரு மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணி படிங்க, இல்லை ஏதாவது ஒரு சான்றிதழ் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிங்க. ஸோ அந்த தொழில் இடைவெளி டைமை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மெயினாக வந்துட்டு சுயமாக சிந்தியுங்கள். அதாச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் தீர்க்கமாக இருங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள்கிட்ட நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நானே வந்து ஒரு அதில் வந்து ஒரு டவுட்டில் இருந்தேன்னா மற்றவங்கள என்னால் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நாலு விஷயங்களும் இந்த ஒரு பெண் வந்து பண்ணும்போது என்ன ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கான அங்கீகரிப்பை அவங்களே வந்துட்டு தேர்ந்து கொள்வாங்க. அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் வந்துட்டு அந்த அங்கீகாரத்துக்காக அவங்களோட தகுதியை மேலே ஏற்றி சுற்றி இருக்கவங்க அவங்களே கேட்காமலே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட என்னோட உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு அப்புறம் வந்து டாசில் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க மிஸ்ஸஸ் ஜெயபாரதி. அவங்க வந்துட்டு பெண்கள் எப்படி வந்துட்டு அழகாக மற்றும் இளமையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சூப்பர் டாப்பிக்கில் பேச போகிறாங்க. ஸோ லெட் மீ வெல்கம் மிஸ்ஸஸ் ஜெயபாரதி ஃப்ரம் நன்றி மேடம். பூரணி ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக உங்களுடைய உரை கொடுத்தீங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி பா.